கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது இந்த ராகு எங்கேருந்து எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கே கேது பகவான் வருகிறார். ஜென்மத்தில் கேது வரப்போதுங்க, தலைபாகத்தில் வருகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய நேர் எதிர் களத்திர ஸ்தானத்துக்கு வராங்க. ஸோ கன்னிராசி நேயர்களே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை உண்டு உருவாகும், இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ வந்து கொளுத்தி போட்டு போவாங்கன்னு வாங்கல்ல, அது நிச்சயமாக நடக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒப்பனா சொல்லப்போனால் உங்களோட ஜென்மத்தில் கேது வரும்போது 1008 பிரச்சனைகளை தலையில் பாம்புகள் ஊறும் தெரியுமா, அது மாதிரி அந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் அவ்வளோ டென்ஷன்ஸு, அவ்வளோ குழப்பங்கள், அவ்வளோ கவலைகள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த சனி பகவான் தாங்க உங்களுக்கு 6லேருந்து கொஞ்சம் கை தூக்கி விட்டுட்டுருக்காரு. அதனால் ஏதோ சமாளிக்கலாம், தூக்கம் வராது, நிம்மதியாக இருக்காது அப்படி சொல்லுவாங்கள்ல. நீங்கள் மனசார சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தா கூட ஏதோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ இப்படி பண்ணிட்டே உன்னால தான் ஆச்சுன்ன மாதிரி, நம்ப தானா அந்த கில்ட்டி ஃபீலிங்கு, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் இந்த ராகு வரார். அதனால் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. அவங்க மறந்துருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே தான் பழி போடுவாங்க. ஸோ நீ தானே பண்ண, நீ என்ன பார்ட்னர்ன்ற அளவுக்கு பிரச்சனைலாம் வரும். ஸோ கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்தால் கெட்டு போகவதில்லைன்றது, யார்கிட்டங்க ஈகோ பார்க்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஈகோலாம் பார்க்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, அனுசரித்து போங்க. ஏன்னா நமக்கு டைம் சரியில்லை, ஏங்க இந்த ஆக்சிடெண்ட் ஆகணும் விதி இருந்தால் எந்த வண்டி மூலியமாகவும் உழுந்து தானே ஆகணும்னு வாங்கல்ல. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம டைம் சரியில்லைன்றது மனசில் வச்சுக்கிட்டாலே பொறுமையாக இருக்க சொல்லுவோம். நம்மளே சாரி கேட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். சொல்லுவாங்க இல்லையா, காக்கா அது என்ன வெள்ளை காக்காவா, ஆமாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நீ சொல்கிறதாமா கரெக்டுன்ன மாதிரி இல்லைனா தம்பதிகளிடையே குழப்பங்கள் வரும். ஏன்னா வெளியில் இருக்கவங்க என்னடா அவனுக்கு வெக்கமே இல்லை, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன்னா பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டிட்டு தான் காலில் விடுறேன். ஏன்னா யாரும் வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவி, அந்த ஒரு இது தான். ஸோ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பரிகாரமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது, தயவுசெய்து ஒரு முறையாவது இந்த 18 மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அந்த பயிற்சி ஆகும்பொழுதோ அல்லது பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, என்னென்ன நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த நட்சத்திரக்காரங்கள அன்னைக்கு நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி திருநாகேஸ்வரம் சென்று வருவது மிக விசேஷங்க. அங்கே ஒரு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சாமி பேர்லேயே பண்ணால் கூட போதும், செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் இருந்து காப்பாற்றுவார்கள். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.